कटाय उ नमस्कार पे दीर्घायुष क्षेम सतोषमा संगीत प्रति शनि नम व பெரிய புராணம் சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சந்தோஷம் தானே கேட்கணுமா ஒரு நல்ல நாளா பார்த்து முறையோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க சரி நான் வரேன் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன்ல என்னது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் கந்தசாமி கோயிலுக்கு நான் தான் புது தர்மகர்த்தா ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி உண்மையான பெரிய மனுஷங்க அந்த கோயிலுக்கு தேவை ஆமா சந்தோஷங்க நான் வரேங்க வரேன் வாங்க பாப்பா பரப்பிடுவோமா நாடி ஆயிடுது वांगे वांगे अय्या
முருகனருடன் சகல சம்பத்தும் பெற்று நீடுமுடி வாழ வேண்டும். சௌக்கியந்தான் சௌக்கியந்தான் தாங்கள் முருகனருடன் எல்லாம் சௌக்கியம். ஐயா உட்காருங்க. என் தம்பி ராமலிங்கத்தை தங்கள் மாணாக்கனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன ஆட்சேபனை? அப்படியே செய்யும். நன்றி ஐயா. சபாபதி ஐயா, இன்னும் சில காலம் இவர் உன்னிடமே பயிலலாமே. ஐயா, சாதாரணமாக என்னுடைய மாணாக்கன் என்பதை விட மகாவித்வானும் பிரபல உரையாசிரியருமான தங்களிடம் இவன் கல்வி கற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. சபாபதி ஐயா, இது புராணிகளின் சமத்கார பேச்சு. அண்ணன் தானே என்ற சலுகையில் தம்பி சரியாக படிப்பில் கவனம் செலுத்தி இருக்க மாட்டான். உண்மை ஐயா, உண்மை ஐயா. அவன் அறிவில் வல்லவன். அவனை திருத்தி முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது அந்த கவலை என்னுடையது. நன்றி ஐயா, நன்றி. அது என்ன? தமிழகமாகிய திருவாச்சகம். யார் அருளியது? மாணிக்கவாசக சுவாமிகள். சரி, படி. சிவமயம் திருச்சிற்றம்பலம் அன்பே தெய்வம் நமச்சிவாய வாழ்க நாளந்தாள் வாழ்க இறைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க புல்லாகி பூடாய் பூவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லாம் நின்ற இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பையும் பிறந்தழைத்தேன் என்பருமான். போதும் ராமலிங்கம், இதை முற்றும் பாடம் செய். படித்தபடி நட. குருவின் முதற் கட்டளை. வெற்றி வேர்க்கை தெரியுமா? வெற்றி வேலை தாங்கி நிற்கும் என் ஐயன் ஞான பண்டிதனின் கை. நான் தினமும் பார்க்கிறேன். நல்வழி தந்த வேலை வழிபட்டு வாழ்வதொன்றே நல்வழி. சட்டாம்பளே ஐயா, ராமலிங்கத்தை அழைத்து போய் வகுப்பில் முதலில் உட்காரவை. உத்தரவு. வா தம்பி. என்ன இதெல்லாம்? ராமலிங்கத்தின் திருவிளையாடல். அவன் ஆட்டி வைக்கிறான், ஆடுகிறார்கள். ராமலிங்கம், இது உண்மையா? உண்மை. நீட்டு கையை. கல்விக்கூடம் வருவதாக சொல்லி கந்தகோட்டம் சென்று கண்டவர்களுடன் கைகோத்து ஆடிப்பாடி அலைவது எனக்கு தெரியும். இனி மன்னிக்க மாட்டேன். இடத்தில் அமர்ந்து நேற்று சொன்ன செய்யுளை எழுதி அதற்கு பரவரை எழுதுவா. சட்டாமல, சட்டாமல ஐயா. என்னடா அடித்த கலைப்பு இப்படி வேடா? ஆமா, என்ன நடந்தது? எல்லோரையும் படிக்க சொன்னேன். எல்லாரும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டாங்க. என்ன நானும் கேட்டேன். கந்தன் தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. யாரா சொன்னதுன்னு கேட்டேன். ராமலிங்கம் சொன்னா அப்படின்னா. கொடுத்தாரா அப்படின்னு கேட்டேன். நீங்க தான் வந்து பாதியில கெடுத்து விட்டீங்களே அப்படின்னு ஏன் பேர்ல பழிய போட்டாருங்க. உடனே தண்டனை கொடுத்தேன். உடனே ராமலிங்கம் பய வந்து தடுத்தான். கொடுமை, கோதண்டம், அக்கிரமம், மிருகத்தன்மை அப்படின்னு சொன்னான். உடனே எல்லா பசங்களும் சேர்ந்துக்கிட்டு முருகம் முருகம் காண்டா முருகம், முருகம் முருகம் காண்டா முருகம், முருகம் முருகம் காண்டா முருகம். உங்க தலையை பார்த்தாங்களோ இல்லையோ அவ்வளவுதான், அப்படியே மாத்திட்டானுங்க. முருகா முருகா கந்தா முருகா, முருகா முருகா கந்தா முருகா, முருகா கந்தா முருகா, முருகா போதும். நீங்க போனீங்கன்னா சரிதான். ராமலிங்கம், எழுதியதை கொண்டு வா. படி கொண்டாய்ப்பு. காகித பூவு கசியுமோ பசுந்தே கற்றாலும் கடவு கல்வி என்னவோ கற்க வேண்டும். ஞான பசியோ எடுக்கின்றது நானா என் உள்ளமா ஞானங்களா என யார் அறிவார்?
தடித்த ஓர் மகனை தந்தை என்று அடித்தால் தாயுடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கெனக்கு. அவனை இனி பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஏனென்று கேட்டார் அவன் எங்கள் பள்ளிக்கு தகாதவன் என்று சொல். நீங்கள் சொன்னதாக? ஆமாம், ஆசிரியர் சொன்னார், அவர் கட்டளை என்று சொல். ஐயா, இந்த ஒருமுறை மட்டும் மன்னிக்க வேண்டும். ஏதோ லேசாக மிரட்டுவீர்கள் என்பதற்காக சொன்னேன். மிரட்டுகிறீர்களே ஐயா. சட்டாமில் சொன்னதை செய். சரி ஐயா. கோடி நமஸ்காரம் ஐயா. ராமலிங்கம், அந்த கோடி ஆசீர்வாதம். சென்றோம். அவர் ஒரு அவதார கவி, அமர கவி, அசுர கவி. அவனுக்கு பாடம் சொல்லும் அருகதை எனக்கு இல்லை. அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க அவருக்கு அருகதை இல்லையா? அப்படி ஆத்திரப்படும்படி அவன் என்ன செய்தானோ? புதிதாக ஒன்றும் செய்யல, வழக்கமா செய்யறதான் செஞ்சான். அதுக்காக அவர் 4 பிரம்படி கொடுத்தார். அப்புறம் அவர் ஏதோ எழுதி சொன்னார், இவன் ஏதோ எழுதிட்டு வந்தான். அது படிச்சாலோ இல்லையோ, உடனே என்னைய கூப்பிட்டு அவனை. அப்ப எங்க இப்போ அவன் எங்க இருக்கான்? இதோ வீதியில நிக்கிறான். தெருவில் நிக்கிறான், தெருவில் நிக்கிறான். நீங்க போயிட்டு வாங்க. அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. இதோ பாரு, அவன் ஒழுங்கா முறையா படிக்கல. அவனுக்கு இந்த வீட்டுல உன்ன உணவோ உடுக்க உடையோ இருக்க இடமோ இல்லைன்னு சொல்லிடு. ஆத்திரமா இறஞ்சு பேசாதீங்க. அவன் காதல விட போறது ரொம்ப ரோஜக்காரனாச்சு. ஆத்திரத்துல அறிவிழந்து பேசுறேன். அவன் காதல விழிக்கணும்னு கத்தம். ரோசக்காரன்னா போகட்டும், அலைகட்டும், அவஸ்தப்படட்டும், அப்பதான் புத்திரம். சோம்பேறி பசங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். இதோ பாருங்க, அவனை திருத்தணுமே தவிர வீட்டு விட்டு துரத்தலாமா? யோசனை செய்யுங்க. படிப்பில்லாம வைக்கலாம், ஆனா பட்டினியும் அலைய வைக்கலாமா? இப்ப படிக்கலன்னா பின்னால பட்டினி. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான், ஆனா அவனுக்கு படிப்பு மேல ஓடணும். இதோ பாரு, அவன் படிக்கலன்னா அவனை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கெட்டு கெட்டு ஆனதெல்லாம் போதும். இரும, நான் கேட்க மாட்டேன். அவன் படிக்காம பாடா போனது பாதிக்காம நீ தான். இரும், அவனுக்காக பறிஞ்சுக்கிட்டு பேசின நீ மேல போயிட வேண்டியதான். இதோ பாரு, அவன் ஒழுங்காக படிக்கிறதாக சொன்னான்னா தாராளமா உள்ள வரட்டும். அவன் நல்லதுக்குத்தான் சொல்றான். ஏண்டா இப்படி பண்ற? உன்னை பத்தி என்னென்னமோ மனக்கோட்டையெல்லாம் கட்டிருந்தது. ஒரு நொடியில எல்லாத்தையும் தூளாச்சிட்டு ஏண்டா படிக்க மாட்டேங்கிற? படிக்க மாட்டேன்னு நான் சொல்லலையா? நீ அந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு தகுந்த படிப்பு இல்ல. எனக்காக நீங்க அண்ணனோட எந்த வித மனஸ்தாபமும் கொள்ள வேண்டாம். அவர் விருப்பப்படியே நடவுங்க. நீ என் மனோபாவம் உங்களுக்கு நல்லா தெரியும். என் கவனம் எல்லாம் எங்கேயோ போகுது, ஆனா அதை என்னாலே கட்டுப்படுத்த முடியல. என்னை காப்பாத்தி என் கம்பு பெறமன் இருக்காரு. நீ பிடிவாதத்துல உங்க அண்ணாவை அஞ்சு கொண்டவனா இருக்கிறேன். உங்க ரெண்டு பேர் மத்தியில் அகப்பட்டுக்கிட்டு நான் தான் திண்டாடு. ஏண்டா ஒண்ணு செய்வியா? எது வேணும்னாலும் செய்யறேன் நீ. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன் முகத்தை காட்டிட்டு நீ சாப்பிட்டுதான் போகணும். ரொம்ப தர்ம சங்கடமாக கட்டில இடுறீங்களா நீ? இதனால உங்களுக்கு கெடுங்கல் அதிகமாச்சா நீ? இருக்கட்டும், அவர் பழி பாவத்துக்கு ஆளாகாம பாத்துக்கிறது என் கடமை இல்லையா? சரி செய்யறாணி. அண்ணனிகளுக்கு ஆத்திரமே இல்ல நீ. என்ன அவர் புரிஞ்சுக்கல? என்னால அவர் விருப்பம் அப்படி நடக்க முடியல. நான் சொன்னது மறந்துடாதே தம்பி. எங்கேயும் போய் அலையாம அக்கா வீட்டுல இருந்துட்டு ராத்திரி இங்கேயே வந்துரு. அக்கா, அக்கா,
தம்பி அக்கா வீட்ல எல்லாம் சுகம்தானே வேகாத வெயில் எங்கடா வந்தே பள்ளிக்கூடம்ல ஏல பள்ளிக்கூடம் இருக்குது ஓ நீ பள்ளிக்கூடம் போகல ஊரெல்லாம் சுத்தி விட்டு இங்க வந்த இல்ல இல்லக்கா நான் பள்ளிக்கூடம் போனேன் பெரியவாதா இருக்காரே அவர நான் கூப்பிட்டு பழுக்க நாலு பணம் தந்தாரு என்ன பழம் கரப்பம்பழம் கொடுத்து நீ என் பள்ளிக்கு லாய்க்கு இல்ல இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சாரு தம்பி ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது கர்ணத்துடைய பிள்ளை பெரிய சைவ புராண பிரசிந்தி சபாபத்து பிள்ளையுடைய தம்பி நீ பள்ளிக்கூடம் ஒழுங்கா போகாம ஏண்டா இப்படி கட்டு போற அக்கா இந்த பள்ளிக்கூடத்துல சிரமப்பட்டு சொல்லி கொடுக்குற விஷயம் எல்லாம் எப்படியோ எனக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருக்குக்கா சட்டாம்பிள்ளையின் அட்டகாசம் பெரிய வாத்தியாரின் பயமுறுத்தல் தப்புக்கு நீண்ட தண்டனை இதெல்லாம் நிறைஞ்சதான்க்கா அந்த பள்ளிக்கூடம் அங்கு அச்சமும் மகம்பாவும் பெருகுமே தவிர மகாவித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் நடத்தும் பள்ளிக்கூடத்தையே நீ இவ்வளவு குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டே அப்புறம் உனக்கு யார்டா சொல்லுவாங்க ஏண்டா நம்ம பெரிய அண்ணனை பெரிய பிரசங்கி ஆக்கிறது அவர்தானே நீ கூட நல்லா படிச்சு பெரிய பிரசங்கியா வருவேன்னு நாங்கெல்லாம் நினைச்சிருந்தோம் எனக்கு வேண்டி வான்மொழியை எதிர்நோக்கி வெடித்து கிடக்கும் நிலத்தின் தாகத்தை மரத்திலையில் தேங்கி நிற்கும் பணிப்புண்கள் சுட்டி சுட்டி தணிக்க முடியுமா அது போல எண்ணெய் எருவு என்னும் தாகத்தை இந்த பள்ளிக்கூட படிப்பால் தணிக்க முடியாதுக்கா கடவுள் என்னும் கருணை மேகமே என் மீது பொழிந்து எனக்கு மகிழ்வு ஏற்படும்படி அருள் புரிய வேண்டும் புரிகிறதாக்கா தம்பி நீ என்னமோ வயசுக்குமே அந்த விஷயம் எல்லாம் பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல எப்ப சாப்பிட்டதனோ சாப்பிட சிட்டியா சிட்டியா
தினம் வருவியே வரக்கானுமேல் பார்த்தேன் இரப்பா சித்தியர்வாள் பூர்வ புரோஷபதா நட்சத்திரம் கும்பராசவு சர்வோசித்யா நாமதேசியா சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் அஷ்டோத்திர சதநாமார்ச்சனம் கரிஷ்யாமஹ. பல்லாவரம் போயிருக்க. ஆமா, நீ ஏதாவது பலகாரம் சாப்பிட்டியா? இன்னொரு எங்க போயிருந்த? இங்க இருந்து அக்கா வீட்டுக்கு போனேன், அப்பா தூங்கினேன், சாப்பிட்டேன். அங்கிருந்து கண்ணசாமி கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு நேரம் இங்க வர்றேன். அக்கா என்ன சொல்லிச்சு? அண்ணா மனசு மாறுற வரைக்கும் என்ன அங்கேயே இருக்க சொன்னாங்க. அண்ணி என்ன தினமும் ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு சாப்பிடலாம் போனோம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆமா டக்குனு, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. உங்களை பார்க்காம என்னாலையும் இருக்க முடியாது. நீ எங்க சாப்பிடுற, எங்க படுக்கிற? இல்ல சாப்பிடறதே கிடையாதா நித்திய உபவாசமா? அண்ணி கையால் ஒரு வேலை, அக்கா கையால் ஒரு வேலை சாப்பிடுறேன். படுக்கிறது குளக்கர மண்டபத்துல. குளக்கர மண்டபத்திலயா? பாரு நீ சின்ன குழந்தை, வண்ணம் கோபம் தனிகிற வரையிலும் எங்களுக்கு வந்து படுத்துக்கோ. நீ அங்கெல்லாம் படுக்க கூடாது. என்ன போல எத்தனையோ பேர் அங்க படுக்கிறாங்க சுவாமி. கந்தன் கோயில் தான் எனக்கு தங்குமிடம். ஆறுமுகனுக்குத்தான் நான் நினைக்கலாம். இதை தவிர வேற எங்கும் நான் வரவும் மாட்டேன், உண்ணவும் மாட்டேன், உறங்கவும் மாட்டேன் சுவாமி.